श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नारायण गुरुं ज्ञान वहराशि महामाश्रये यो राजता अग्निभिर्नित्यम् आराधितः याननः। இன்றைக்கு விஷயம் பஞ்ச மகா காவியங்களிலே வேத வைபவம் என்பது. பஞ்ச மகா யஜ்ஞங்கள், பஞ்ச மகா பாதகங்கள், பஞ்ச மகா காவியங்கள் என்கிற மூணும் சம்ஸ்கிருத இலக்கியத்திலே பிரசித்தமான அஞ்சு தொகுதிகள். அதிலே பஞ்ச மகா காவியங்கள் என்பவை ஐந்து காவியங்கள். அவை ரகுவம்சம், குமார சம்பவம், சிசுபாலவதம், கிராதார்ஜுனியம், நைஷதீய சரிதம் என்று அஞ்சு மகா காவியங்கள். இதிலே முதல் இரண்டும் காளிதாசனுடையவை, மற்ற மூன்றும் வெவ்வேறு மூன்று பிரசித்த கவிகளுடையவை. மாகன் என்கிறவன் சிசுபால வதம் என்கிற காவியம் எழுதினான். கிருஷ்ணன் பாண்டவர்களுடைய ராஜசூய யாகத்திலே சிசுபாலனை கொன்ற அந்த ஒரு மகாபாரத கதை பகுதியை எடுத்து விவரித்து ஒரு முழு காவியமாக எழுதினார். அதே மாதிரி அடுத்த காவியம் கிராதார்ஜுனீயம் என்பதும் அதே மகாபாரத கதையிலேயே ஒரு சிறு பகுதியாக அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக இமயமலையிலே தபஸ் பண்ணும் பொழுது சிவபெருமான் ஒரு வேடன் உருவிலே வந்து அர்ஜுனனோடு யுத்தம் பண்ணுவதாக ஒரு கதை இருக்கிறது. அது இந்த பாரதியினுடைய கிராதார்ஜுனீயம் என்கிற காவியத்துக்கு கருவான கதை. அந்த கதையை வளர்த்து ஒரு முழு காவியத்தை இயற்றினான் மகாகவி பாரவி. அதற்கடுத்ததாக ஸ்ரீஹர்ஷன் என்கிற கவி நைஷதீய சரிதம் என்று ஒரு காவியத்தை எழுதினான். இதுவும் கூட மகாபாரதத்திலே இருக்கிற ஒரு உப கதா, அதாவது கிளை கதையை தழுவி எழுதின காவியமாகும். மகாபாரதத்திலே ஒரு சமயத்திலே யுதிஷ்டிரர் முதலானவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துக்கங்களை நினைத்து மிகவும் வருந்துகிறார்கள். பெரிய ராஜ குடும்பத்திலே பிறந்து மகாவீர தீரர்களாக இருந்து புண்ணியாத்மாக்களாகவும் இருந்து எவ்வளவோ நல்ல நிலையிலே இருக்க வேண்டியவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே இப்படி வனவாசம் ஏற்பட்டு துக்கங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்று அவர்கள் மனம் நொந்து கொண்டிருக்கும் பொழுது சௌமியர் முதலான ரிஷிகள் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக ராமாயண கதையையும் சொல்லி, அதே போல நள சக்கரவர்த்தியினுடைய கதையையும் சொல்லி, இவர்களெல்லாம் கூட பெரிய மகாபுருஷர்கள், அவர்களுக்கே கூட வாழ்க்கையிலே மிகவும் பெரிய பெரிய துக்கங்கள், இப்பொழுது இந்த யுதிஷ்டிராதி பாண்டவர்களுக்கு எந்த மாதிரி துக்கங்கள் வந்திருக்கின்றனவோ அதே மாதிரி வனவாச துக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் மகா புண்ணியசாலிகளாக இருந்து அந்த துக்கத்தை எல்லாம் மீறி வந்து எப்படி நல்ல ராஜ்ய பரிபாலனம் பின்னாலே பண்ணினார்கள் என்ற கதையை சொல்லி அவர்களுக்கு தெம்பூட்டினார்கள் மகர்ஷிகள். அதிலே வந்த கதை நைஷதீயன் என்கிற நள மகாராஜனுடைய கதை. அந்த கதையை கேட்டாலே கேட்பவர்களுக்கெல்லாம் சனி தொல்லை நீங்கும், கலி பீடை கலைந்துவிடும். அவ்வளவு புண்ணிய கதை அது.
அந்த கதையை எடுத்து ஒரு காவியமாக எழுதினான். நைஷதீய சரித்தம் என்கிற பெயரிலே ஸ்ரீஹர்ஷன் என்கிற மகாகவி. இந்த மகாகவிகள் எல்லாம் தெய்வானுகிரகம் பெற்று மந்திர சித்திகளை பெற்று நம்மை விட மிகவும் அதிகமான திறமை உள்ளவர்களாக ஆனார்கள். அவர்களுடைய காவியங்களை, முக்கியமாக இந்த ஐந்து காவியங்களை சம்ஸ்கிருதத்திலே எல்லாரும் வாசிப்பது என்றது வழக்கம். சுவாமி வேதாந்த தேசிகன் முதலியவர்கள் கூட சின்ன வயசுல இந்த ஐந்து கிரந்தங்களையுமே வாசித்திருப்பார்கள். சில சமயங்களிலே இவற்றிலிருந்து மேற்கோள்கள் கூட சுவாமி தேசிகன் காட்டுவதுண்டு. இந்த பஞ்ச மகா காவியங்கள் இன்றைக்கு நமக்கு நிலைக்களனாக ஆகிறது. இப்பொழுது விஷயம் வேத வைபவம் என்று ஏற்கனவே சொல்லி வந்த விஷயமே தொடர்கிறது. வேதங்களுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும். ஆனால் அந்த வேதங்களுடைய பெருமையை இந்த மகா காவியங்கள் பேசுவதை ஒட்டி நாம் இன்றைக்கு பேசப்போகிறோம். முக்கியமாக முதல் ஸ்லோகம் நைஷதீய சரித்தம் என்ற மகாகாவியத்திலிருந்து. இந்த நைஷதீய சரித்தத்தினுடைய கதை, தமயந்தி என்பவள் விதர்ப தேசத்திலே குண்டினபுரி என்ற அதனுடைய தலைநகரத்திலே பீமன் என்கிற ஒரு மகாராஜாவுக்கு குமாரியாக பிறந்து தன்னுடைய அழகினாலே மட்டுமன்றி மற்ற வித்யா கலா முதலிய சிறப்புகளாலேயும் ஜகத் பிரசித்தி பெற்றிருந்தாள். அப்பொழுது நள சக்கரவர்த்தி ஒரு ஹம்சத்தின் மூலமாக அவளுக்கு தூது அனுப்புகிறான். தூது இரண்டு பக்கங்களிலும் நடக்கிறது. அவளிடமிருந்து ஹம்சம் இவனுக்கு தூது வருகிறது, இவனிடமிருந்து அதே ஹம்சம் அவளுக்கு தூது போகிறது. அதிலிருந்து கதை ஆரம்பிக்கிறது. அவர்கள் இரண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்கே கூட சில தடங்கல்கள் வருகின்றன. தமயந்தியினுடைய அழகிலே சொக்கி போய் சில தேவதைகள் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்பினார்கள். அவள் ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணின பொழுது அவளுடைய மனசிலே அந்த ஸ்வயம்வரத்திலே நலனைத்தான் வரிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருந்தாலும் சில தேவர்கள் அந்த நலனுடைய வேஷத்திலேயே வந்து அவளுக்கு சங்கடம் கொடுத்தார்கள். அவள் தன்னுடைய புத்தி சாதுரியத்தினாலே நலன் வேஷத்திலே இருக்கிற இத்தனை பேரிலே எவன் உண்மையான நலன் என்பதை கண்டுபிடித்து மிகவும் புத்திசாலித்தனத்தோடு நலனுக்கு மாலையிட்டாள். ஆனால் மிகவும் நல்லவர்களுக்குத்தான் தீங்குகள், பொல்லாப்புகள், துக்கங்கள் அதிகம் வரும் போலும் அந்த நல தமயந்தியினுடைய வாழ்க்கையிலே கலி புருஷன் குறுக்கிட்டான். சனி பிடித்துக் கொண்டதவர்களை அந்த சனி தொல்லையினாலே ராஜ்யத்தை இழந்து காட்டுக்கு போய் காட்டிலேயும் கணவன் மனைவிகளுக்கிடையே பிரிவு ஏற்பட்டு பாம்பு கடித்ததினாலே நல சக்கரவர்த்திக்கு ரூபம் மாறி போய் எப்படி எப்படியோ கதை விதம் விதமான துக்கங்களோடு கூட நகர்கிறது. கடைசியிலே அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்கிறார்கள். இவனுக்கு இடையிலே ஏற்பட்ட வைவரண்யம் முதலியன நீங்கி விடுகின்றன. பிறகு நல்ல ராஜாவாக சிறகாலம் ராஜ்யம் ஆண்டான் நளன். நளனுடைய இந்த கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் கூட கலிப்பீடை நீங்கும் என்று பலஸ்ருதி உண்டு. மகாபாரதத்திலே சொன்ன கதை. இந்த கதையை ஸ்ரீஹர்ஷன் எழுதும் பொழுது அந்த நைஷதீய சரித்திரத்திலே ஒரு ஸ்லோகம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஸ்ரீஹர்ஷன் என்கிறவன் பரம வைதிகன்,
வேதத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவன், நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன் ஒரு விதமான அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவன். இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அத்வைத்தி துவைத்தி விசிஷ்டாத்வைத்தி எல்லாருக்கும் வேத பக்தி அதிகமாக இருப்பதாலே அவன் அடிக்கடி வேதங்களை உயர்த்தி பேசுவான். இப்பொழுது சந்தர்ப்பம் என்ன என்றால், விதர்ப தேசத்திலே குண்டினபுரி என்கிற ராஜதானி இருக்கிறதே, அதை வர்ணிக்க வேண்டும். அந்த வர்ணனையிலே இது ஒரு ஸ்லோகம், அது ஸ்வர்கலோகம் போல இருந்தது என்று சொல்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதாம் ந கதம் சித்ரமயி விவர்த்துயா ஸ்வரபேதமுபைதுய கதம் கலிதானல்ப முகாரவானவா. ஸ்ரீஹர்ஷனுடைய நைஷதீய சரிதம், அதனுடைய சைலி கொஞ்சம் கிளிஷ்டமாக இருக்கும். வால்மீகி ராமாயணத்தினுடைய சைலி ரொம்ப சரளமாக இருக்கும். குறைவான சம்ஸ்கிருத ஞானத்தோடைய கூட வால்மீகி ராமாயணத்தை புரிந்து கொண்டு விடலாம். ஆனால் ஸ்ரீஹர்ஷன் சில சமயங்களிலே நாரிகேள பாக்கம் போல ஆகிவிடும். அதாவது தேங்காயை உடைத்து உள்ளுக்குள்ளே இளநீரை எடுப்பது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி. அதற்கு என்ன காரணம் என்றால், அவனுடைய மந்திர சித்தி காரணமாக அவன் வார்த்தைகளிலே நிறைய விளையாடுவான். மாகன் ஸ்ரீஹர்ஷன் இவர்களுக்கெல்லாம் சொல்லாட்சி அதிகம். அதாவது நிறைய புது புது வார்த்தைகளை எல்லாம் போடுவார்கள், அவர்கள் உருவாக்கி போடுவார்கள். சில சமயங்களிலே பல அர்த்தங்கள் தருகிற பதங்களை எல்லாம் உருவாக்குவார்கள். அதனாலே சில ஸ்லோகங்கள் வியாக்கியான சாபேட்சமாக இருக்கும். அதாவது அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை முழுதாக புரிந்து கொள்வதற்கு உரை நூல்களை தேட வேண்டியிருக்கும். நிறைய பண்டிதர்கள் நைஷதீய சரிதம் முதலிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் எழுதுவதுதான் தங்களுடைய பாண்டித்யத்தை பிரகாசனம் பண்ணுவதற்கு சரியான வழி என்றெல்லாம் கூட நினைத்திருக்கிறார்கள். ஒரு பழமொழியே கூட உண்டு, நைஷதம் வித்வதௌஷதம் என்று. வித்வான்களுக்கு நைஷதம் என்கிறது ஒரு ஔஷதம். இந்த நைஷதத்தை புரிந்து கொண்டவர்கள்தான் வைதுஷ்யத்திலே மேலும் தெம்படைய முடியும். வித்வான் ஆவதற்கு இது மருந்து. இந்த ஸ்லோகத்திலேயும் அப்படிதான், சில பதங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. இருக்கிற பதத்தினாலே இந்த ஒரு வார்த்தைக்கு, இதுல ஒரு வாக்கியம் இருக்கிறதே, இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியமே வெவ்வேறையாக கிடைக்கின்றன. இன்றைக்கு நமக்கு ரெண்டு காரியம். ஒன்னு, இதில் வேதத்தை பற்றி என்னென்ன உயர்வுகளை பேசியிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு நமக்கு வேதத்திலே இருக்கிற மதிப்பை உயர்த்தி கொள்ள வேண்டும். அது ஒரு காரியம். இரண்டாவது, இந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி இந்த பதத்திலே கிடைக்கின்றன? இங்கே ஒரு பதம் இருக்கிறது, இதற்கு ஏகப்பட்ட கருத்துகள் சொல்லுகிறோமே, எந்த பதங்களிலிருந்து அந்த கருத்துகள் வருகிறது என்பதையும் புரிந்து கொண்டால் நமக்கு சம்ஸ்கிருத வியுற்பத்தி அதிகமாகும். அப்படி காண்பிக்கவில்லை என்றால் நிறைய பேர் என்ன நினைத்துக் கொள்வார்கள், என்னென்னவோ அர்த்தங்களை எல்லாம் இதிலே பிற்பட்டவர்கள் நிறைய நுழைத்திருக்கிறார்கள் போல் இருக்கு, இங்கே எங்கே அந்த அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு என்று ஆட்சேபிப்பார்கள். அதனாலே எந்த பதத்திலிருந்து அந்த அர்த்தம் கிடைத்தது என்பதையும் காண்பித்து சொல்வதுதான் சரிப்படும். இப்போ இந்த ஸ்லோகம் இப்ப வாசிச்சோமே, பத்தெழுத்து பதினோரு எழுத்து, மறுபடியும் பத்தெழுத்து பதினோரு எழுத்து, அவ்வளவுதான், 42 எழுத்து தான். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் வச்சிருக்கானவன். பொதுவா சில வாக்கியங்களை எழுதினா அதுக்கெல்லாம் பல அர்த்தம் வந்துராது. ராமஹா ராவணம் ஜகானா அப்படின்னா ஒரு அர்த்தம் தான் சொல்ல முடியும், ராவன் ராவணனை கொன்றான் என்று.
ஆசீத் அயோத்தியா நகரி என்றால் அயோத்தியா என்ற ஒரு பட்டணம் இருந்தது என்ற ஒரு அர்த்தம் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஸ்ரீஹர்ஷனுக்கு மாத்திரம் எப்படி வார்த்தைகள் இப்படி கிடைக்கின்றன, அந்த வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லும்படியாக என்றால் அதற்காகவே சில யுக்திகள் இருக்கின்றன, சில உபாயங்கள் இருக்கின்றன. அந்த உபாயங்களிலே ஒன்று, சின்ன பதமா இருந்தா கூட நிறைய அர்த்தம் உள்ள பதங்கள்னு சில பதங்கள் இருக்கு, அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்பது. உதாரணமாக இங்கே வர்ணம் என்ற ஒரு பதம் இருக்கிறது, முதல் வரியிலே ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதாம் என்று. அந்த வர்ணம் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் நம்ம எல்லாருக்குமே கூட தெரியும், அதுக்கு ஒரு அர்த்தம் மாத்திரம் இல்ல, மேல இருக்கின்ற. உதாரணமா வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்ற இடத்துல வர்ணம் அப்படின்னா பிராமண வர்ணம், க்ஷத்ரிய வர்ணம், வைஷ்ய வர்ணம், சூத்ர வர்ணம் அப்படின்னு சாதுர்வர்ணியம் என்று சொல்கிறோமே, அந்த அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கிறது வர்ணத்துக்கு. இரண்டாவது வர்ணம் என்றால் நிறம், ஸ்வேத வர்ணம், பீத வர்ணம், இரத்த வர்ணம், கிருஷ்ண வர்ணம் அப்படின்னு பல பல நிறங்கள் இருக்கின்றனவே, அவைகளும் வர்ணங்கள் தான். மூன்றாவது வர்ணங்கள் என்றால் எழுத்துகளுக்கு பெயர், அ, இ, இதெல்லாம் வர்ணங்கள். இப்படி நமக்கு தெரிந்தே பிரசித்தமாகவே வர்ணம் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு அர்த்தம் வர்ணம்னா ஸ்துதி என்று ஒரு அர்த்தம், நமக்கு அவ்வளவு பிரசித்தம் இல்லாதது. ஆனால் நமக்கு இந்த மூணு பிரசித்த அர்த்தங்கள் மாத்திரம் இங்க போறோம். அதே மாதிரி அடுத்த வரியிலே நகதம் சித்திரமயி விபர் அப்படின்னு இருக்குச்ச, சித்திரம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அந்த சித்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பிரசித்தமாகவே பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்னும் ஓவியம்னு ஒன்னு வரைகிறோமே, இந்த வண்ணங்களை எல்லாம் கொண்டு சித்திரம் எழுதுகிறோம், சித்திரம் தீட்டுகிறோம், அந்த சித்திரம் ஒரு அர்த்தம். இன்னொன்னு சித்திரம்னா ஆச்சரியம், ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சித்திரம் அது ஒரு அர்த்தம். வேற அர்த்தங்கள் கூட உண்டு. இதெல்லாம் விட இன்னும் வேடிக்கையா ஸ்வரபேதம் என்று மூணாவது வரியில ஒரு பதம் இருக்கு. அந்த ஸ்வரபேதம் அப்படிங்கிறதுக்கு எப்படி எப்படி எல்லாம் அர்த்தங்கள் வருது அப்படின்னு பார்த்தா அத்தனை அர்த்தங்களையும் நுழைச்சி வச்சிருக்கான் அந்த கவி. அந்த கவியினுடைய சாமர்த்தியத்தை நம்மளால பாராட்டாமல் இருக்க முடியாது. சற்று நாழி பிற்பாடு அந்த ஸ்வரபேதம் அப்படிங்கறதுல இருக்கிற பல அர்த்தங்களை பார்ப்போம். இப்ப முதல்ல என்ன பண்ண போறோம், இந்த ஸ்லோகத்துக்கு மேலெழுந்த வாரியா வாசிக்கச்ச என்ன அர்த்தம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதே முதல் பொழிப்புரை அப்படிங்கிறோம், இதுதான் இந்த பொழிப்புரை தான் இந்த சந்தர்ப்பத்துல இந்த காவியத்துல ஒட்டுகிற பொழிப்புரை. இப்பொழுது விதர்ப தேசத்து குண்டினபுரி நகரத்தினுடைய வர்ணனை நடந்துருக்கு நைஷத கதையிலே. இந்த விதர்ப தேசம் அப்படிங்கிறது இப்பொழுது மகாராஷ்டிராவிலே இருக்கு. மகாராஷ்டிராவிலே அமராவதி அப்படிங்கிற ஜில்லாவிலே இப்போ குண்டினபுரிங்கிற பேர்ல இல்லைனாலும் அதுக்கு நெருங்கின பேரா குண்டின்யபூர் என்கிற மாதிரி ஒரு பேர்ல இருக்குது. அந்த நகரத்தினுடைய வர்ணனை கவி தன்னுடைய கற்பனையினாலே தான் வர்ணிக்கிறான். தமயந்தியினுடைய ஊர் இது. நமக்கு விதர்ப தேசம் எப்படி பழக்கம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணியினுடைய பிறந்தாம், அது கூட அந்த விதர்ப தேசத்து ராஜதானி தான். இருக்கட்டும், இது வேற, இது கிருஷ்ணாவதாரத்துக்கு முற்பட்ட கதை. எப்படி தெரியும், மகாபாரதத்துல யுதிஷ்டிரனுக்கு அந்த ரிஷிகள்லாம் பழைய கதைன்னு சொல்றாள், அதுல ராமர் கதை போல இந்த நலன் கதை ஒண்ணும் ரொம்ப பிராச்சீனமான கதை. அந்த குண்டினபுரிங்கிற நகரத்தை ரொம்ப ஆச்சரியமாக அற்புதமாக இருப்பதாக வர்ணிக்கணும். அதுக்காக என்ன சொல்றான், முதல்ல சித்திரமயி என்ற வார்த்தை, ஆச்சரியமயமான நகரம் இது அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதாம் என்று முதல் வரி.
இந்த நகரத்திலே எல்லா ஜாதிகளும் நிலைப்பட்டிருக்கின்றன. பிராமண ஜாதி, சத்திரிய ஜாதி, அந்தந்த ஜாதிகளும் எல்லாமே நிலைப்பட்டிருக்கின்றன. அதாவது வர்ணாசிரம தர்மம் அங்கே இருக்கும் பொழுது அந்த தர்மப்படி ஒரு ஜாதிக்கு குறைவு, ஒரு ஜாதிக்கு நிறைவு அப்படி கிடையாது. அந்த வர்ணாசிரம தர்மத்தை சரியாக அனுஷ்டிக்கும் பொழுது சமஸ்த வர்ணங்களும் நிலை பெற்றிருக்கின்றன. அதுக்கு உதாரணம் அந்த குண்டினபுரி. எல்லாருக்கும் சந்தோஷம்தான், எல்லா ஜாதியர்களுக்கும் அங்கே சந்தோஷமும் உண்டு, மதிப்பும் உண்டு, கௌரவமும் உண்டு. அவரவர் அவர்களுடைய தர்மங்களை அனுஷ்டிப்பார்கள். அது ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த நகரத்திலிருந்து வெளிவருகிற சப்தங்கள், பலபடியான சப்தம், சப்தம்னா சங்கீதம் முதலானதெல்லாம், ஆடல் பாடல்கள் எல்லாம் எந்த நகரங்களிலே சந்தோஷம் கொண்ட ஆனந்தம் அடைகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் இந்த மாதிரி சப்தங்கள் கேட்கும். அந்த சப்தத்தை எல்லாம் நாம் கேட்டால் இது என்ன ஸ்வர்கலோகமா என்ன, அத்தனை பேரும் அவ்வளவு ஆனந்த கூத்தோடு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்று நாம் நினைக்கும்படியாக இருக்கும். அது ஸ்வர்க்கமாகவே ஆகிவிடும். ஸ்வர்க்கம் என்பதற்கு சுருக்கமான சம்ஸ்கிருத பதம் ஸ்வஹ என்று, பூஹு புவஹ ஸ்வஹ என்று மந்திரங்கள்ல சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்வஹங்கிறது ஸ்வர்கலோகம்தான். அந்த ஸ்வஹ அப்படிங்கறதுல இருந்து அபேதம், அதுவாவே இதுவேதான் ஸ்வர்க்கம் என்று சொல்லும்படியாக இருந்தால் ஸ்வஹ அபேதம் என்று ஆகும். அது சந்தியில ஸ்வரபேதம் என்று ஆகும். ஸ்வஹங்கிறது ஸ்வர் என்றாகி ஸ்வர் அபேதம் ஸ்வரபேதம் என்று. மூன்றாம் பாதத்தில் ஸ்வரபேதம் என்று ஆரம்பிக்கிறது அல்லவா, அந்த ஸ்வரபேதம் என்றால் அந்த நகரமானது ஸ்வர்க்கத்திலிருந்து பிரியாததாக, பின்னமாகாததாக ஸ்வர்க்கமாகவே ஆகிவிடும் அந்த குண்டினபுரிங்கிற நகரம் என்று. இது இந்த இடத்துக்கு ஒட்டுகிற முதல் அர்த்தம். அந்த குண்டினபுரியில எல்லா ஜாதி வியவஸ்தை வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்படியாக இருக்கின்ற ஒன்னும், அது சித்திரமயி அதாவது ஆச்சரியமாக இருக்கிறது என்ற இரண்டாவது தகவல், மூணாவது அங்கிருந்து இருக்கிற சப்தங்களை எல்லாம் கேட்டோமானால் இது சொர்க்கலோகம் போலவே இருக்கிறது என்றது அடுத்த தகவல். இப்பொழுது குண்டினபுரி வர்ணனை முடிந்து விட்டது. ஆனால் இப்ப நாம பார்க்க போகிறது என்ன என்றால் இதிலே வேத வைபவம் இருக்கிறது என்று. அந்த மாதிரி அவன் சப்தங்களை போட்டிருக்கிறான், தெரிந்தேதான் போட்டிருக்கிறான். வேத வைபவம் மூன்றாம் பொழிப்புரை, அது முதல்ல வாசிச்சுள்ள மூன்றாம் வேதத்தை பத்தி சொல்லச்ச வர்ண அப்படிங்கிறதுக்கு எழுத்துன்னு அர்த்தம். எல்லா எழுத்துகளும் தந்தம் ஸ்தானத்திலே ஸ்திதி ஷாலி சமஸ்த வர்ணதா, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடாது. எந்த எழுத்து எந்த இடத்துல இருக்கணும் இருக்கோ அதே இடத்துலதான் இருக்கணும். மற்ற பௌருஷேஜமான கிரந்தமாக இருந்ததானால், அதாவது நம்மெல்லாம் இயற்றின கிரந்தமாக இருந்தால் ராமோ ராவணம் ஜகானான் வேணாலும் சொல்லலாம், ராவணம் ராமோ ஜகானான் மாத்தி வேணாலும் சொல்லலாம், இல்ல ராமஹா அப்படிங்கறதுக்கு பதில் வேற தாசரதியின் பதத்தை போட்டாலும் போட்டுக்கலாம், அர்த்தம் எல்லாம் மாறாத வரைக்கும் நமக்கு சரின்னு விடுவோம். ஆனா வேதத்துல அப்படி கிடையாது. ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதா, ஒரு எழுத்து அது எந்த எழுத்தா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன இடமோ ஸ்திதியோ அது அப்படியே இருக்கும். ஒரு எழுத்து கூட மாத்திரத்துக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. ஆச்சரியமான வேதம் அது. அனல்பமுகாரவா, அல்பர்களுக்கு எதிராயிருப்பவர்கள் அனல்பர்கள் அதாவது உயர்ந்தவர்கள், அவர்களுடைய முகத்திலே ஆரவமாக அவர்களுடைய வாயிலே ஒலியாக அது இருக்கும். வேதம் என்பது ஓலை சுவடியில் இருக்காது, வேதம் என்பது புஸ்தகத்திலே லிபியினாலே எழுதப்பட்டதாக இருக்காது. மற்ற கிரந்தங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் வேதம் என்பது முகாரவா, முகத்தில் இருக்கிற வாயிலிருந்து ஒலிக்கிற சப்தமாக மட்டுமே தான் அதை கேட்க முடியும்.
அதிலே ஸ்வர பேதம் இருக்கும். ஸ்வர பேதம் முன்ன ஸ்வஹ அபேதம் சொன்னோம், அதில் இப்போ ஸ்வரம் இருக்கு. உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் என்று மூன்று ஸ்வரங்கள் யஜுர்வேதத்தில் இருக்கின்றிருக்கும். இந்த ஸ்வரித்தத்தையே ரெண்டா பிரிச்சு தீர்கஸ்வரித்தம்னு ஒன்று, ஆக யஜுர்வேதத்துல நாலு விதமான ஸ்வரங்கள் இருக்கின்றனன்னு சொல்றோம். இதே சாமவேதத்துக்கு போகும்போது ச ரி க ம ப த நி என்ற குறியீடுகள் கொண்ட ஏழு ஸ்வரங்கள் அதுல இருக்கின்றன. சரி, எந்த வேதமாயிருந்தாலும் சரி, ஸ்வரபேதம் இல்லாமல் இருக்குமோ? ஸ்வரங்களின் வழியாக பாகுபாட்டை அடையாமல் எப்படி இருக்கும்? ஸ்வரபேதம் இருக்கத்தான் இருக்கும். இப்போ ஒரே ஸ்லோகம்தான், ஒரே பதங்கள் தான். ஒரு விதமா அர்த்தம் சொன்னா அது குண்டினபுரிய வர்ணனமாச்சு, இன்னொரு விதமா அர்த்தம் சொன்னா அது வேதத்துக்கு இருக்கிற சிறப்பு. எழுத்துகள் மாறவே மாறக்கூடாது, அது ரொம்ப ஆச்சரியமாயிருக்கணும். உயர்ந்தவர்கள் வாயில் மட்டும்தான் இருக்கும், வாயில் ஒலியாக மட்டும்தான் அதை கேட்க வேண்டுமே தவிர புஸ்தகத்தில் எழுதக்கூடாது. அதனுடைய ஸ்வரங்கள்லாம் வேதங்கள் நிறைய அப்படியே வச்சுட்டு இருக்கணும், ஸ்வர பாகுபாடு இல்லாமல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேதத்தை பத்தி சொன்னதாக ஒரு பொழிப்புரை கிடைக்கிறது. இந்த பொழிப்புரையில சொன்ன விஷயங்களை தான் இன்னைக்கு நாம இன்னும் விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். வேதத்தினுடைய வைபவத்தை எப்படி எப்படி எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறான் என்று. இது நடுவில் வேதம் விஷயமாக இருப்பது தவிர, ராஜதானி விஷயமாக இருப்பதும் தவிர, சித்திரம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சுவற்றிலே சித்திரம் எழுதுகிறோமே, அல்லது ஒரு துணியிலே சித்திரம் வரைகிறோமே, அந்த சித்திரம் விஷயமாகவும் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம். அதை இரண்டாம் பொழிப்புரை அப்படின்னு பார்க்க போறோம். எது ஓவியமயமானதோ, யா சித்திரமயி என்று இங்கே பதம், அது அழியாமல் நிலை பெற்று விளங்குகிற எல்லா வண்ணங்களையும், இங்கே வண்ணங்கள்னு சொன்னது கருப்பு சிவப்பு பச்சை நீலம் அந்த வண்ணங்கள், முதல் பதத்துல இருக்கிற வர்ண ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதா. ஓவியம்னா எல்லா வர்ணங்களும் எல்லா நிறங்களும் அதுல ஸ்திதி நிலை பெற்றுத்தான் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது பாதி இருக்கே முகாரவா என்றதெல்லாம், அது ஓவியத்தை பத்தி இல்ல, அது சங்கீதத்தை பத்தி. அனல்ப முகாரவா, உயர்ந்த வாய் ஒலியானது ஸ்வரபேதம், ஸ்வர பாகுபாட்டை அடையாமல் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு முதல் பாதி ஓவிய கலையை பற்றியும் இரண்டாவது பாதி சங்கீத கலையை பற்றியும் இவன் எழுதியனதாக தெரிகிறது. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம மூணு அர்த்தம் பார்த்தோம். இந்த மூணு அர்த்தத்துல முதல் அர்த்தம்தான் இங்கே தேவையானது கதை போக்குக்கு. நாம் இப்பொழுது முதல் அர்த்தத்தையும் விட்டுட போறோம், ரெண்டாவது அர்த்தத்தையும் விட்டுட போறோம். இன்றைக்கு நம்முடைய உபன்யாசத்துக்கு வேத வைபவம் தான் தலைப்பா இருக்கிறபடினால மூணாவது அர்த்தத்தை மாத்திரம் அலச போறோம். வேதத்தை பத்தி என்னென்ன சொல்றான் இவன் அப்படின்ட்டு இந்த மூணு அர்த்தம் வரத்துக்கு ஏழு பதங்களிலே வெவ்வேறு அர்த்தம் இருக்கிறத ஒரு அட்டவணை மாதிரி இங்க போட்டிருக்கு. வாஸ்தவத்துல இந்த அட்டவணையை ஒவ்வொன்னா வாசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே வர்ணம், சித்திரம், ஸ்வரபேதம் என்கிற பதங்களுக்கெல்லாம் வெவ்வேறு அர்த்தங்கள் வர்றதை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப வேண்டாம், இந்த அட்டவணை தேவையான போது இதுக்கு வருவோம். இப்ப நம்ம மேல போயிடுவோம். மேல போகச்ச ஸ்லேஷம்ங்கிறது, அதாவது ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்ததே மறுபடியும் பார்க்கலாம். வர்ணாங்கிறது, வர்ணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதுதான், ஆனா இப்ப என்ன அதிகப்படி சொல்ல போறோம்னா, அமர கோஷம்னு ஒண்ணு இருக்கு சம்ஸ்கிருதத்துல, நாம லிங்கானு சாசனம் என்று அதனுடைய பெயர். அமரங்கிறவன் கவியனுடைய பெயர். விக்ரமார்க்க ராஜாவினுடைய சபையில இருந்த நவ ரத்னங்களிலே ஒத்தன் அமரசிம்மன் என்று அவன் எழுதின நாமலிங்கானுசாசனம் என்பது
முன்னெல்லாம் டிக்ஷனரி அகராதி அது கிடையாது இல்லையா, அதற்கு பதிலாக ஸ்லோக ரூபமாகவே பதங்களுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்கும். இன்னைக்கும் கூட அகராதிகள்லாம் வந்த அப்புறம் கூட அமர கோஷம் முதலிய கோஷங்கள் அது வேற மாதிரியான அகராதியா இருக்கிறபடினால அது அகராதினே சொல்ல வேண்டாம், அது ரொம்ப உபயோகமாக இருக்கின்றன. முன்னெல்லாம் அமர கோஷத்தையே நொற்று பண்ணிட சொல்லுவா பசங்களை, அதுல வர்ணாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கான் அப்படின்னா அந்த அர்த்தம் கூட ஒரு ஸ்லோக ரூபமா தான் இருக்கும். வர்ணோ த்விஜாதௌ சுக்லாதௌ ஸ்துதௌ வர்ணந்து வாக்ஷரே, வர்ணத்துக்கு நாலு அர்த்தம் சொல்லியிருக்கான். த்விஜாதௌ அப்படின்னா பிராமணர் முதலியவர்கள் வர்ணம், பிராமண க்ஷத்ரிய வைஸ்ய சூத்திரம் சொல்றோம் இல்ல ஜாதி, அதுக்கு வர்ணம்னு பேரு. சுக்லாதௌ அப்படின்னா சுக்லன்னா வெளுப்பு, வெளுப்பு கருப்பு நீலம் சிவப்பு அப்படின்னு நிறங்கள்லாம் சொல்றோமே அதுக்கு கூட வர்ணம்னு பேரு. ஸ்துதவு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வர்ணம்னு பேரு, அது நமக்கு இன்னைக்கு தேவையில்லை. வர்ணம் துவாட்சரே அக்ஷரத்துக்கு கூட வர்ணம்னு பேரு, அக்ஷரம்னா எழுத்து ஆ இ இதெல்லாம் வர்ணங்கள் பேரு அப்படின்ட்டு அந்த அமர கோஷத்துல சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு மேல என்ன சொல்றான், இந்த நாலாவது அர்த்தத்துல சொன்னதா அது நபும்சகலிங்க பதம் வர்ணம்னு சொல்லணும், முதல் மூணு அர்த்தத்துல சொல்றதானா அது புல்லிங்க பதம் வர்ணஹான்னு சொல்றணும் அப்படின்ட்டு. இந்த ஸ்லோகத்துல நம்ம மூணு போறோம் நாலு வேண்டாம்னு சொன்னா கூட நாளையும் பொருந்தும்படியா இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமான விநியாசம் இருக்கிறதே அந்த வர்ணங்கிற பதத்துக்கு. அதே மாதிரி கலித்த அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, கலி கல் அப்படின்னு ஒரு தாது இருக்கு, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றான். இந்த இடத்துல வேதத்தின் ஒலியானது சப்தமானது கலிதம் அப்படின்னு சொல்லச்ச, கலிதம்னா அந்த ஒலி எழுப்பப்பட்டது ஒலி பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஆனா இதே கலிதம் என்பதற்கு வேற அர்த்தங்கள் கூட உண்டு. இப்போதைக்கு இதுல எழுதியிருக்கிறத கூட வாசிக்காம மேல போயிடுறேன், வேத வைபவத்துக்கு வேணுங்கிறத மாத்திரம் பார்க்கலாம். இதுல பிரி மொழி சிலேடை, சம்ஸ்கிருதத்துல கண்டஸ்லேஷம் அல்லது பங்கஸ்லேஷம் அப்படின்னு ஒரு அலங்காரத்தை சொல்வா, ஒரு பதத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறதுனால அர்த்தம் மாறுறதுன்ட்டு. இந்த ஸ்வரபேதம்ங்கிற பதம் இருக்க அத ஸ்வர் அபேதம் அப்படின்னு பிரிச்சா வேற அர்த்தம், ஸ்வர பேதம் அப்படின்னு பிரிச்சா வேற அர்த்தம், ஸ்வ ர பேதம் அப்படின்னு பிரிச்சா அது வேற அர்த்தம். இப்படி மூணு விதமாக பிரிக்க செய்யும். ஸ்வரங்கிற வார்த்தைக்கே ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கிறபடினால மொத்தத்துல ஆறு அர்த்தம் கிடைக்கிறது ஸ்வரபேதம் அப்படிங்கிறதுக்கு. முதல் அர்த்தம் ஸ்வர்க்கமே ஆனது, ஸ்வர்க்கத்திலிருந்து வேறுபடாதது அப்படிங்கிற அர்த்தம் குண்டினபுர வர்ணனையில புரிந்தித்து. இரண்டாவது குரல் பிரிவது, மூணாவது ஸ்வரம் மாறுபடுவது, நாலாவது தன்னுடைய ரங்கிற எழுத்துல வேறுபாடு பண்ணுவது, அஞ்சாவது ஸ்வரத்தினாலே வித்தியாசம் ஏற்படுத்துவது, ஆறாவது ஒன்னும் ஸ்வஹா தனிபதம் ஸ்வர்க்கமானது அபேதம் அபேதத்தை அப்படின்னு சொல்லி மேல வாக்கியத்துல ஒட்ட வைக்கணும். இந்த மாதிரி இன்னும் கூட சிலது வியாக்கியானத்துல எழுதியிருக்கா, ஆனா இந்த ஆறும் ரொம்ப சகஜமா கிடைக்கிறதுனால இந்த ஆறையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த ஆறு அர்த்தங்கள் இருக்கிறதுனாலே வெவ்வேறு விதமான வேத வைபவங்கள் பெருமைகள் நமக்கு தெரிகின்றன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப இன்ன இந்த ஒரு ஸ்லோகத்துல என்னென்ன வேத பெருமைகளை எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கறது மாத்திரம் இப்ப பார்ப்போம். ஒன்று ஸ்திதிஷாலி சமஸ்தவர்ணதா அப்படின்னு முதல் பதம் இருக்கே, முதல் வரி முதல் பாதமும் அதுதான், முதல் பதமும் அதுதான். அதுக்கு என்ன அர்த்தம்னா வேதத்தினுடைய எழுத்துகள் இருக்கே எல்லா எழுத்துகளுமே ஸ்திதிஷாலி இடம் பிறழாமல் உச்சரிக்கப்பட வேண்டும், இடத்தை மாற்றக்கூடாது. இந்த இதுல சொல்ற இடம் என்ன அப்படின்னா அந்த பதத்துல அதனுடைய இடம் அது மாத்திரம் சொல்லல, அந்த எழுத்தை உச்சரிக்கிறோமே அந்த உச்சரிக்கச்ச உடம்பினுடைய எந்த அவயவத்தில இருந்து உச்சரிக்கிறோமோ அது இடம். ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியா இடம் இருக்கு.
சிக்ஷா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, சீக்ஷா அப்படின்னு கூட சொல்லுவார்கள். இத பத்தி உபனிஷத்துலயே சீக்ஷாம் வியாக்யாஸ்யமஹ வர்ணஸ்வரஹ என்று பேசினது உண்டு. வாஸ்தவத்துல சீக்ஷான்னு ஒரு புஸ்தகத்துக்கு பேர் இல்லை, அது ஒரு விபாகம், ஒரு கல்வித்துறை. அந்த கல்வித்துறையில நிறைய புஸ்தகங்கள் உண்டு. பாணினிய சீக்ஷா, நாரதீய சீக்ஷா என்று பல பல மகர்ஷிகள் சீக்ஷா புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அதிலே பாணினிய சீக்ஷாவிலிருந்து ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது, எழுத்துகளுக்கு எட்டு இடங்கள் இருக்கின்றன அப்படின்ட்டு. அந்த ஸ்லோகத்தையே கூட இந்த புஸ்தகம் வேத வைபவ புஸ்தகத்துல ஏற்கனவே இருக்கிற ஒரு சம்புட்டத்துல பார்த்திருக்கோம். என்ன எட்டு இடங்கள்னா, மார்பு, கழுத்து, தலை, நாக்கினுடைய அடி, பற்கள், மூக்கு, உதடுகள், கன்னம் அப்படின்னு எட்டு அவயவங்கள். இந்த எட்டு அவயவங்களிலிருந்தும் எழுத்துகள் தோன்றுகின்றன. எந்தெந்த எழுத்துக்கு எது எது இடம் என்பதையும் கூட அந்த புஸ்தகத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்மளாம் ரொம்ப பிரசித்தமாக வியாக்கரண சாஸ்திரம் வாசிக்கிறோமே, பாணியினுடைய அஷ்டாத்யாயி சூத்திரங்கள், அதிலே கூட ரிட்டுரஷாணாம் மூர்த்தா அப்படின்னு ஒரு சாம்பிள், ஒரு மாதிரிக்காக ஒரு சூத்திரத்தை எடுத்தேன். மூர்தான தலை, அதாவது வாயினுடைய மேல் பகுதி, மேல் அண்ணம், அதிலிருந்து வரும் ரு, முதலிய எழுத்துகள் எல்லாம். ஒரு எழுத்து எந்த அவயவத்திலிருந்து உச்சாரணம் பெறுகிறது என்பதை விளக்குவதற்காகவே ஒரு சாஸ்திரம், அதுதான் உச்சாரண சாஸ்திரம், அதுதான் சீக்ஷா சாஸ்திரம். அதன்படி பார்த்தோம்னா, சில எழுத்துகள் கழுத்திலேந்து வரும், இங்க அந்த எழுத்துகளுக்கு கண்டியம் அப்படின்னு பெயர் கொடுத்து, அதுக்கு உதாரணமா கா, கா, க, க முதலிய எழுத்துக்களை கழுத்திலேந்து தொண்டையிலேந்து வருதுன்னு அர்த்தம். இன்னும் சில எழுத்துகள் தொண்டையிலேந்து வராது, ச, ச, ஜ, ஜ, ய, ஷ, இதெல்லாம் கன்னத்திலேந்து வரும். பல்லுலேந்து த, த, அந்த நாக்கு பல்லுல ஒட்டிக்கும், த, த, அதெல்லாம் பல்லுலேந்து வரும். உதட்டிலேந்து ப, ரெண்டு உதடும் சேர்த்துக்கும், ப, 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 ப முதல எழுத்துகளுக்கு. இந்த மாதிரி எழுத்துகளுக்கு உற்பத்தி ஆகிற அந்த சரீர அவயவத்துக்கு சேர்த்து சொன்னாதான் அந்த எழுத்தினுடைய உச்சாரணம் மாறாம இருக்கும். அதுக்காக பாணினி என்ன சொல்லியிருக்கார், சில சூத்திரங்கள் எழுதியிருக்கார். அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹ இச்சுயசானாம் தாலு ரிட்டுரஷானாம் மூர்த்தா ரிதுலசானாம் தந்தாஹ உபூபத்மானீயானாம் ஓஷ்டௌ ஞமணனானாம் நாசிகாச இத்தியாதியாக சூத்திரங்கள். இந்த சூத்திரங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணமா ஒரு சூத்திரம் எடுத்துப்போம், கடைசியில ஞமணனானாம் நாசிகா அப்படின்னுச்சா, இந்த இந்த அஞ்சு எழுத்துகளுக்கும் நாசிகா மூக்கு வழியாக ஒரு உற்பத்தி இருக்கிறது. மூக்கல ஜலதோஷம் வந்துடுத்தோ இல்ல அடைப்பு ஏற்பட்டுடுத்தோ மூக்கம் மூடிட்டோம்னா இந்த எழுத்துக்களை சரியா உச்சரிக்க முடியாது. சிலது நாமே பார்க்கலாம், ஆ அப்படின்னா கழுத்து தொண்டையிலேந்து வருது, இ அப்படிங்கிறது அப்படி இல்லை, ஈங்கிறது நம்ம வந்து கன்னத்திலேருந்து வரப்படினால உதடு அப்படியே விரிஞ்சுக்கும் இ அப்படின்னு, ஊ அப்படின்னா உதடு குவிஞ்சுக்கும், அதனாலதான் ஊ அப்படிங்கிறதுக்கு உதடு அவயவம், இ அப்படிங்கிறதுக்கு கன்னம் அவயவம், ஆ அப்படிங்கிறதுக்கு கண்டம் அவயவம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் எந்தெந்த அவயவம் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும், எழுத்தினுடைய ஸ்தானம் மாறக்கூடாது. உதாரணமா ரக்ஷான்னு ஒரு வார்த்தை இருக்கு, வேதத்துல அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை தான். இது சந்த சொல்லிக்கச்ச, ரக்ஷானா எனக்கும் இன்னும் என்ன போல இருக்கிற சில வித்தியார்த்திகளுக்கும் அப்போ
ராக் அப்புறம் இட்டு ச ரக்ஷா, ரக்ஷாங்கிறது அப்படி சொல்லி வழக்கம். ஆனால் அடியனுடைய ஆச்சாரியின் வேதம் கற்பிக்கிறவர் இல்ல ஸ்தானம் மாறிப்படுத்து, ரக்ஷாங்கிறதுக்கு இட்டு சா மாதிரி அப்படி உச்சரிக்க கூடாது, இக்கு ஷா மாதிரி உச்சரிக்கணும். அது எப்படி சொல்றது அப்படின்னா தொண்டையிலேருந்து வரணும். நம்ம ரக்ஷாங்கிறத தொண்டை கழுத்துக்கு காரியம் இல்லாமலே முடிச்சுடுறோம், அப்படி சொல்லக்கூடாது. ரக்ஷா அப்படின்னு சொல்லணும். இக்கு மாத்திரம் இல்லாது அதுலயே ரெண்டாவது கா இருக்கும் இல்லையோ, அந்த காவுனுடைய ஹல் பாகம் எடுத்துக்கணும், அதாவது ரக்ஷா அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டித்தான் இருக்கும், இருந்தாலும் வேதமாச்ச, அது எந்தெந்த அவயவத்திலேருந்து எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணுமோ அப்படித்தான் சொல்லி ஆகணும். அதே தான் ரக்ஷா தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாது, ரக்ஷா அப்படி சொன்னாதான் அது சரி. அதத்தான் ஸ்ரீஹர்ஷன் சொல்றான், ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதா, வேதத்துல இருக்கிற வர்ணம் எதுவா இருந்தாலும் அது அதற்காக விதிக்கப்பட்ட ஸ்தானத்தில் இருந்துதான் அது வர வேண்டும். அந்த ஸ்தானம் மாதிரி மாறி கிட்டத்தட்ட அதே மாதிரி உச்சாரணத்தோட கழுத்து இல்லாமலே வாய்க்குள்ளேயே சொல்ல முடிஞ்சிருத்து ரக்ஷா அப்படின்னா அது தப்பு. அது வேதத்துக்கு இருக்கிற பெருமைகளிலே ஒன்றும், ஒரு வர்ணத்தினுடைய இடத்தை கூட மாற்றுவதற்கான உரிமை நமக்கு கிடையாது. ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதா என்கிறான், இது ஒரு பெருமை. இரண்டாவது பாதத்திலே சித்திரமயி அப்படிங்கிறான், ரொம்ப ஆச்சரியமயமாயிருக்கு இந்த எது இந்த வேதம்ங்கிறது. என்ன ஆச்சரியம்னா அது ரெண்டு மூணு விதமா விளக்குறான். முதல்ல வேதத்தில் சொல்லிருக்கிற விஷயம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம், இன்னொன்னு வேதத்தை நாம் கையாளுகிற விதமே ஆச்சரியமா இருக்கு. வேற எந்த புஸ்தகத்தையாவது நீ எழுதவே கூடாது, அப்படியே முகஸ்தமாக கேட்டு கேட்டேதான் சொல்லணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறாளோ கிடையாது. ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கே வால்மீகி எழுதினாரே, அதுல கூட கடைசி ஸ்லோகத்துல என்ன சொன்னார் தெரியுமா, ஏ லிகந்தி நராஸ் தேஷாம் தேஷாம் வாசஸ் திரிவிஷ்டபே என்று, இந்த ராமாயண காவியத்தை ஓலை எடுத்து எழுதுங்கள், எழுதினாலே கூட ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்றார். பல ஸ்ருதியில எல்லாத்தையும் எழுதலாம், ஆனால் எழுதாதீர்கள் என்று நிஷேதம் பண்ணின ஒரு சாகித்யம் இருக்கிறது என்றால் அது வேத சாகித்யம். வேதத்தை யாராவது தெரியாமல் எழுதினானால் அவனுக்கு அதற்கான பாபம் உண்டு, அதை எழுதக்கூடாது. பாணினியே சொல்லி இருக்கிறார் சீக்ஷா கிரந்தத்திலேயே. இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறதே, எந்த புஸ்தகத்தையும் இந்த மாதிரி எழுதாமலே தான் நொற்று பண்ணி ஆகணுங்கிற நியமம் வச்சுக்கலையே. இது ஒரு சித்திரம். இன்னொரு விசித்திரம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு புஸ்தகம் என்னதான் முக்கியமாக இருக்கட்டும், பல்லாயிரக்கணக்கானவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பரிசிரமப்பட்டு பயிற்சி பண்ணுவது அப்படிங்கிறது வேற எந்த புஸ்தகத்துக்கும் கிடையாது. நீ எந்த தலைமுறை எடுத்தாலும் அந்த தலைமுறையில் ஒரு 1000 பேராவது வேதத்தை நொற்றுவா கண்டஸ்தமாக வச்சிருப்பா. இந்த மாதிரி எத்தனை எத்தனை தலைமுறைகள் வந்திருக்கு பாரத தேசத்துல, எந்த புஸ்தகத்தையும் அப்படி எத்தனை பேர் நொற்று பண்றது கிடையாது. யாராவது சில பேர் கீதையை கூட நொற்று பண்ணியிருக்கலாம், இன்னும் சில பேர் ராமாயணத்துல சில சர்க்கங்களை நொற்று பண்ணியிருக்கலாம், ஆனால் இதுவே ஒரு தர்மம் என்று ஏக ஏராளமான பெயர்கள் வேதத்தை நொற்று பண்ணி ஆகணும் என்று வச்சிருக்கான். அதற்காக உழைக்கிறார்கள். நானா ஆம்னாய பரிசிரமம் கலையதாம் என்றார் வெங்கடாச்சாரி. நானா பலவிதமாக ஆம்னாய வேதங்களிலே பரிசிரமம் உழைப்பு, நொற்று பண்ணின அப்புறம் அதுக்கு பதம் பிரிக்கிற உழைப்பு,
பதம் பிரிச்ச அப்புறம் அதுக்கு கிரம பாட்டம் சொல்கிற உழைப்பு, கணபாட்டிகள் ஆகிற உழைப்பு, அதுக்கு மேலே வர்ண கிரமம் என்று உண்டு. இன்னைக்கு இன்னைக்கு ஸ்லோகத்துல அதை பத்தி பேச்சு இருக்கு. ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதா அப்படின்னு சொல்லி இந்த வர்ணக்கிரமம்ங்கிறது சொல்ல வேண்டும். இந்த வர்ணக்கிரமம் சொல்றவா என்ன பண்றா, இப்ப விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பதம் வேதத்துல வந்ததுன்னா அந்த இஷுக்கும் நோக்கும் நடுவுல ஒரு இட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அது விஷ்ணு மாத்திரம் இல்ல, விஷ்ணு அப்படின்னு இட்டு இட்டு கூட இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எந்தெந்த எழுத்து ரொம்ப சூக்மமாக எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த வர்ணக்கிரமம் அப்படிங்கிறது காண்பிக்கிறது. இப்படி ஆச்சரியமான வேதம் அப்படிங்கிறது சித்திரமயி என்பதனுடைய ஒரு அர்த்தம், ஒரு விதமான ஆச்சரியம் இது. இன்னொரு விதமான ஆச்சரியம், இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கியங்களுக்கு அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுட்டோம்னா அது ஒவ்வொன்றுமே ஓ இவ்வளவு இருக்கா அந்த வேதத்துல அப்படிங்கிறது, அது ஆச்சரியம். அடுத்தது இந்த வேதத்துல அடுத்த பெருமை என்னங்கிட்டா, ஸ்வரங்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஸ்வரங்கள் முக்கியம்னா என்ன, சங்கீதத்துல கூட தான் ஸ்வரங்கள்லாம் இருக்கு, சாரிகம பதனிலாம் அதுல கூட தான் ஏற்றங்கள் இறக்கங்கள் ஆலாபனைகள் எல்லாம் இருக்கு, நீட்டல்கள் குறுக்கல்கள்லாம் இருக்கு. சங்கீதத்துக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம் ஸ்வரங்கள்ல அப்படின்னா, ஒரு வித்தியாசம் உதாரணத்தோட காமிச்சா புரியும். சங்கீதத்துல இருக்கிற ஸ்வரமானது அந்த பதத்தோடு நியமன இணைஞ்சது கிடையாது. எப்படி சொல்றது அப்படின்னா, ராமான் ஒரு பதம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ராமாங்கிற பதம் வெவ்வேறு கீர்த்தனைகள்ல வரலாம். இனவம்சோத்தம ராமான்னு சொல்லச்ச அந்த ராமாவுக்கு ஒரு மாதிரியான ஸ்வரம் வரலாம். இன்னொரு இடத்துல ஏ ராம அப்படின்னு சொல்லச்ச அந்த ராமாவுக்கு வேற ஸ்வரம் வரலாம். ஸ்வரமும் ஸ்வரங்கிறது வேற, பதங்கிறது வேற. அந்த பதம் வெவ்வேறு இடத்துல வரைச்சா வெவ்வேறு ஸ்வரம் அந்த சங்கீதம். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், வேற இருக்கலாம்ட்டு. நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டா, வேதத்துல அப்படி கிடையாது அப்படின்ட்டு. வேதத்துல ஒரு வார்த்தை வந்ததுன்னா, விஸ்வானி தேவ வயுனானி வித்வான், விஸ்வானி வயுனானின்னு வந்திருக்கு. அத விஸ்வானி அப்படிதான் சொல்லணும், வயுனானி அப்படிதான் சொல்லணும். இன்னொரு ஏதாவது இமானிங்கிற பதம் இமானி அப்படி கூட வரலாம், அது பதத்துக்கு பொறுத்து. நீங்கிற எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி அப்படி சொல்லல. இப்போ இதே விஸ்வானிங்கிற பதம் வேற ஒரு மந்திரத்துல வரலாம், இதே வயுனானிங்கிற பதம் வேற மந்திரத்துல வரலாம். அங்க கூட அதனுடைய ஸ்வரம் மாறாது. விஸ்வானி அப்படிங்கிறது எந்த மந்திரத்துல வந்தாலும் அது விஸ்வானின்னு தான் வரும். வயுனானிங்கிற பதம் எந்த மந்திரத்துல திரும்பி வந்தாலும் அந்த வயுனானி அப்படிங்கிற ஸ்வரத்தோட தான் வரும், ஸ்வரம் மாறாது. ஸ்வரங்கிறது பதத்தோட சேர்ந்தது. அதனாலதான் சில பேர் என்ன சொன்னா, வேதத்துல இருக்கிற பாஷ அது சம்ஸ்கிருதம் இல்ல, அது வேற பாஷ அப்படின்னு. ஆனா சம்ஸ்கிருத பதங்கள் தானே இருக்கு, சத்தியம் வத தர்மம் சர, அதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா எளிமையா சம்ஸ்கிருதம் கத்துக்கிறவங்களுக்கெல்லாம் புரியிற சம்ஸ்கிருத பாஷையில தானே இருக்கு. வேதத்துல இருக்கிற பாஷ வேறன்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, வேறன்னு சொல்றவாளுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு பதமும் ஸ்வரத்தோடு கூட இருப்பது. பதத்துக்கே ஸ்வரம் உண்டு, அந்த ஸ்வரத்தோட சேர்ந்த அப்புறம்தான் அது அர்த்தமுள்ள பதமாறது. அதுல சில வேடிக்கைகளும் உண்டு, அந்த ஸ்வரத்தை மாத்தினா மத்த எழுத்துக்கள்லாம் அப்படியே வச்சுட்டு இருந்தா கூட அர்த்தம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மா மா மாஹிகம் சீஹி அப்படின்னா ஒரு இடத்துல மா 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 அப்படின்னு வெவ்வேற ஸ்வரம் வரைச்ச ஒவ்வொரு மாவுக்கும் வெவ்வேறு அர்த்தம். லௌகிக சம்ஸ்கிருதத்துல கூட அப்படிதான் இருக்கு, மானா என்னன்னு ஒரு அர்த்தம், மானா வேண்டான்னு ஒரு அர்த்தம் அப்படிலாம் இருக்கு. ஆனா அங்க ஸ்வரம் வித்தியாசம் காமிக்காது, அந்த ஸ்வர வித்தியாசம் வேத சாகித்யத்துல காமிச்சிடும் என்ன அர்த்தம் அப்படிங்கறது அந்த ஸ்வரத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். அதனாலே இந்த ஸ்வர பேதம் எப்படி இல்லாமல் இருக்க முடியும் வேதத்துல, வேதத்துக்கு ஸ்வரங்கள்ங்கிறது முக்கியமாச்சே அப்படிங்கிறான்.
இந்த கவி இந்த ஸ்லோகத்தினுடைய நாலாவது பாதத்தில் சொல்கிற வேத பெருமை அது. அப்புறம் இன்னொரு வேத பெருமை, வேதம் எல்லார் வாயிலேயும் ஒலிக்க கூடாது. ஒத்தனுடைய வாயிலே வேத சப்தம் வரணும் ஒலிக்கணும் அப்படின்னா அவனுக்கு எத்தனையோ நியமங்கள் இருக்கணும். உதாரணமாக அவனுக்கு ஏற்கனவே உபநயனம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் ஆயிருக்கணும். அந்த சம்ஸ்காரம் ஆகாதவனுக்கு இந்த வேத சப்தத்தை ஓதுவதற்கான தகுதியே கிடையாது. இத பத்தி இந்த ஸ்லோகத்துல எங்க சொல்றார் அப்படின்னா, அனல்ப முகாரவா அப்படின்னு. முகத்திலேருந்து மாத்திரம்தான் சப்தம் வரணும், முகம்னா வாயிங்க. அது மாத்திரம் இல்ல, யாருடைய முகத்திலேருந்துன்னா அனல்பர்கள், அல்பர்களுடைய முகத்திலே இது வரக்கூடாது. ஒத்தனை அல்பமாகாமல் அனல்பமாக ஆகணும்னா அதுக்காக சில வழிகள்லாம் இருக்கு. முதல்ல அவன் திரைவரண்டிகனா இருக்கணும். இதுக்கு முன் தலைமுறைகளிலே இருந்தவர்கள் அப்பா தாத்தா கொள் தாத்தா அவர்கள் வேதம் ஓதியவர்களாக இருக்கணும். திரிபூருஷ விச்சேதம் அப்படின்னு மூணு தலைமுறையில யாராவது ஒத்தராவது வேதம் ஓதி இருக்கணும், அப்பாவோ தாத்தாவோ கொள் தாத்தாவோ. அப்படி இல்லைன்னா இவனுக்கு அதனுடைய தகுதி இழந்து போறது. அது மாத்திரம் இல்ல, அதுக்குன்னு ஒரு தனி சம்ஸ்காரம் இருக்கு. வேதம் ஓதுவதற்கான தகுதியை பெறுவதற்காக ஏற்பட்ட சம்ஸ்காரம் உபநயனம் என்பது. அதுல யஜ்ஞோபவீத தாரணம் வருகிறது, அது வேதம் ஓதுவதற்கான தகுதியை தருகிறது. இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் வேதத்தை ஓதலாம் அப்படிங்கிறது அனல்ப முகாரவா என்கிற பதத்தாலே இந்த கவி காண்பிக்கிறான். இது வேத பெருமைகளிலே ஒன்றாகிறது. கதம் உபயீது நவா கலிதா, இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நவா புதுசாக, கலிதா கலித்தன்மை. இந்த நளமகாராஜனுடைய சரித்திரத்திலே நாம முக்கியமாக பார்க்கிற அம்சம் இந்த கலித்தன்மை தான். கலிதான் அவனை பீடிக்கிறான். ஆனா இந்த ஸ்லோகம் கேட்கறது இந்த கலி எப்படி வேத சப்தம் இருக்கிற இடத்துல வர முடியும், எந்த ஊர்ல வேத கோஷம் நடந்துட்டு இருக்கோ, நியமங்களுடைய பரிசுத்தர்களாக யார் ஓத வேண்டுமோ அவர்கள் வேதத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே கலி புக முடியாது. இப்ப நள மகாராஜாவுக்கு என்ன ஆச்சு, அந்த கலிபுருஷன் நள மகாராஜனை முதல்ல வேதம் ஓதுகிற ஊரில் இருந்து வெளியே இழுத்து விட்டான், காட்டுக்கு போய்விட்டான். அங்கே வேத ஒலி இல்லாமல் இருந்தது. பிறகுதான் கலி பிடிக்க முடிந்தது அவனை. அதான் இந்த கவி கேக்குறான், நவா கலிதா கதம் உபயித்து, எப்படி வர முடியும் கலி, அணுகவே முடியாதே வேத ஒலி இருக்கிற இடத்திலே. இதே ஸ்ரீஹர்ஷ கவி இதே நைஷதீய சரித்திரத்திலே வேற ஒரு ஸ்லோகத்திலே இந்த நீதியை இந்த பெருமையை விளக்கியிருக்கிறான். வேத சப்தம் கேட்கிற இடத்திலே சனி பீடையெல்லாம் இருக்கவே முடியாது, என்ன வேதம்ங்கிற அந்த கோஷமே விரட்டிடும் சனிய. வேதத்திலே ஸ்வரத்திலே மாறுபாடே வரக்கூடாது. எப்படி ஸ்வர மாறுபாட்டை அடையும், அதிலே நவா கலித புதுமையெல்லாம் நாம் புகுத்தக்கூடாது. பிரஜாபதே அப்படின்னா பிரஜாபதே தான் சொல்லணும், பிரஜாபதே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்வர பேதம் பண்ணுவதே கூட அபச்சாரம். அது அதில் இருக்கிற பழமையை நாம் பாதுகாக்க வேண்டும், புதுமையை புகுத்த கூடாதுங்கிற நீதியும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஸ்வரத்திலே பேதமே பண்ணாமல், தூக்காமல், தழைக்காமல், நீட்டாமல், குறுக்காமல், நாம் எல்லாம் கதை புஸ்தகங்களை காதம்பரி இதெல்லாம் வாசிக்கிற மாதிரி ஒரே சீரா வாசிச்சா, முதல்ல சங்கீதத்துக்கும் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாது பாட்டாகாது.
ஓவியத்துக்கும் அப்படி பண்ணக்கூடாது, வர்ண பேதமே வைக்காம ஒரே வண்ணத்துல ஒரு ஓவியம் தீட்டினான்னா ரெண்டாவது வர்ணமே எடுத்துக்காம அப்போ அது ஓவியம் ஆகாது. அதே மாதிரி ஸ்வர பேதமே இல்லாமல் ஒரு ஒரு வாக்கியத்தை ஓதினானால் அது வேத வாக்கியமும் ஆகாது. ஸ்வர பேதம் இருந்தே ஆக வேண்டும். சத்து முன்ன ஸ்வரபேதம் கூடாதுன்னு சொன்னா இப்ப ஸ்வரபேதம் இருக்கணுங்கிறோமே என்ன அப்படின்னா, ஸ்வர எப்படிப்பட்ட ஸ்வரமோ அதிலிருந்து மாறுபட்ட ஸ்வரம் கூடாது அப்படின்னு சொன்னோம். இருக்கிற ரீதியிலேயே ஸ்வரத்துல பேதங்கள் இருக்க, ஒன்னு உதாத்தமா இருக்கு இன்னொன்னு அனுதாத்தமா இருக்கு, அந்த பேதம் இருக்கிற ரீதியிலேயே அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிறோம். வேதத்தினுடைய முக்கிய போதனை என்னன்னு கேட்டா, ஸ்திதிஷாலி சமஸ்த வர்ணதா அப்படின்னு முதல் முதல் பாதம் சொல்றது. முதல் பாதம் அதுல சொல்ற வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது தான் வேத போதனைகள்ல முக்கியமானது. வர்ணங்கள் நாலு, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர வர்ணங்கள். அவர்களுக்கு ஸ்திதி என்பது வியவஸ்தை. அவர்களுக்கு அவரவர் தர்மங்களை படி அவர்களுடைய கடமைகளை புரிய வேண்டும். ஆனால் அதனாலே அவர்கள் சாலி ஆவார்கள். சாலி என்றால் திகழ்வு, சாலி என்றால் ஒரு பிரகாசம், ஒரு விளங்குதல். அவர்களுக்கு க்ஷேமம் அதனாலே ஏற்படுகிறது. சில பேருக்கு கடமைகள் அதிகமாக இருக்கலாம், மற்ற வர்ணத்துக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் கடமைகள் அதிகமாக இருக்கிறவர் அதிகமாகத்தான் பண்ண வேண்டும். பிராமணனுக்கு கடமைகள் அதிகம், அவன் அவ்வளவு கடமைகளையும் அனுஷ்டித்தால்தான் அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். வேறு வர்ணத்தாருக்கு அவ்வளவு கடமைகள் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அவன் தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பதனாலே அதே பலனை பெற்றுவிட்டு திகழ முடியும். இத்தியாதியாக இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய அர்த்தங்கள் பார்த்தோம். அதுல அதன் மூலமாக நிறைய வேத வைபவங்களும் பார்த்தோம், வேத பெருமைகளும் பார்த்தாச்சு. இப்பொழுது இன்னொரு மகாகாவியம் பாரவியினுடைய கிராதார்ஜுனீயம் என்பது. கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் இந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு நிறுத்தின்றோம். ஒரு ஸ்லோகம், மதிபேத தமஸ்திரோஹிதே கஹனே கிருத்ய விதௌ விவேகினாம் சுகிருத பரிசுத்த ஆகமஹ குருதே தீப இவார்த்த தர்சனம். கிராதார்ஜுனியத்திலே இது ஒரு ஸ்லோகம். இதிலே வேதத்தை பற்றி ஆகமஹ அப்படிங்கிற பதத்தை இட்டு ஸ்பஷ்டமாகவே பேசியிருக்கிறான். அது தீபம் போல இருக்கிறது. எது? வேதம். இருட்டை போக்குகிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. தீபம் எப்படி வஸ்துக்களை காண்பிக்கிறதோ அது போல வேதம் அர்த்தங்களை அறிவிக்கிறது அப்படின்னு தீபத்துக்கும் வேதத்துக்கும் சில ஒப்புமைகளை காண்பிக்கிறது இந்த ஸ்லோகம். வேதத்துக்கும் தீபத்துக்கும் ஒப்புமையை காண்பிக்கிற ஸ்லோகங்கள் நிறைய உண்டு. கிராதார்ஜுனிகத்திலையும் அப்படி ஒண்ணு இருக்கு. இதுல தமசு, அர்த்தம், தர்சனம், சுகிருதா அப்படிங்கிற நாலு பதங்களுக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. தமசுனா இருட்டுன்னு அர்த்தம், தீபம் வந்து அந்த இருட்டை ஒழிக்கும். தமசுனா மருட்சி அறியாமைன்னு அர்த்தம், இந்த வேதம் வந்து அந்த ரெண்டாவது தமஸ், மருங்கிற தமசை ஓட்டும். ஆகக்கூடிய வேதமும் தீபம் போல தமசை நீக்கிறது. அர்த்தங்கிறதுக்கு வஸ்துன்னு ஒரு அர்த்தம், ஒரு பதத்தினுடைய பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம். தமிழ்ல கூட அப்படிதான் இருக்கு. பொருள் அப்படின்னு தமிழ் பதத்துக்கு கூட எத்தனையோ பொருள்கள் இந்த கூடத்தில் இருக்கின்றன அப்படின்னா, மேஜை என்ற ஒரு பொருள், நாற்காலி என்ற ஒரு பொருள், அதுல வஸ்துன்னு அர்த்தம். இந்த பதத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேள். அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்திலேயே அர்த்தம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். தர்சனம்னா காண்பித்தல்னு ஒரு அர்த்தம், அறிவித்தல்னு ஒரு அர்த்தம். தீபம் வந்து காண்பித்தல்ங்கிற தரிசனத்தை பண்றது, வேதம் வந்து அறிவித்தல்ங்கிற தரிசனத்தை பண்றது. அதுக்கப்புறம் பரிசுத்தா அப்படின்னா விளக்கு வந்து கரியேறி போய் அழுக்கானால் சரியா வெளிச்சம் வராது,
அதே மாதிரி வேதம் கூட தூய்மையை இழந்து விட்டால் பலன் அளிக்காது. வேதத்தை ஓதுகிறவன் குறை உள்ளவனானால் அவன் கெட்டு போனானாலா அந்த வேதம் பலன் அளிக்காது. இந்த மாதிரி தீபத்துக்கும் வேதத்துக்கும் நிறைய ஒப்புமைகளை காட்டி இந்த கிராதார்ஜுனிய ஸ்லோகம் வேதத்தினுடைய பெருமைகளை நிறைய சொல்கிறது. ககனே அப்படிங்கிற பதத்தால ஒரு வேத பெருமை, பரிசுத்தே அப்படிங்கிறதுனால இன்னொரு வேத பெருமை, மதிபேதம் அப்படிங்கிற பதத்தினால ஒரு வேத பெருமை. இப்படி வேதத்துக்கு நிறைய பெருமைகளை இந்த ஸ்லோகமும் சொல்லுகிறது. இருந்தாலும் இப்பொழுது நிறுத்திக் கொள்வோம். பஞ்சமகா காவியங்களில் இருக்கிற எல்லா காவியங்களும் வேத பெருமையை பேசுகின்றன. நம்ம ரெண்டுதான் பார்த்தோம். இப்போ இன்னும் மூணு காவியங்கள் இருக்கு. அந்த மூணு காவியங்கள்ல எந்த காவியமும் வேதத்தை வேத பெருமையை பேசாத மகா காவியம் இந்த அஞ்சுல எதுவுமே கிடையாது. வேறொரு சமயம் வாய்க்கும் பொழுது வெவ்வேறு கவிகள் மகா கவிகள் எல்லாம் வேதத்தில என்னென்ன பெருமையை பேசுகிறார்கள் என்பதை பின்னால் பார்ப்போம். வேதத்துக்கும் தீபத்துக்கும் என்ன சாமியம்னா இருளை நீக்கும். ரெண்டும், ஒன்னும் அறியாமைங்கிற இருளை நீக்கும், இன்னொன்னு இருட்டுங்கிற இருளை. பொருளை காட்டும் ரெண்டும். தீபங்கிறது வஸ்துங்கிற பொருளை காட்டும், வேதம்ங்கிறது சப்தத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிற பொருளை காட்டும். தெருள் உள்ளார்க்கு தெருள் அப்படின்னா விவேகனம்னு இங்க பதம் இருக்கு. கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு இந்த அருமறை இருக்கிறதே வேதம், அதுவே தீபமாகிறது. இருளை நீக்கும், பொருளை காட்டும், தெருள் உள்ளார்க்கு அருமறை தீபம் என்று கிராதார்ஜுனிய ஸ்லோகத்தினுடைய கருத்தினுடைய ஒரு பகுதியை தமிழிலே படித்து கொடுத்திருக்கிறோம். நாம் இந்த மகா காவியங்கள் மூலமாக வேதத்தினுடைய பிரபாவத்தை புரிந்து கொண்டு வேத அத்தியனத்தை நிறைய ஆதரிக்க வேண்டும், வேதம் ஓதுபவர்களை அதிகமாக கௌரவிக்க வேண்டும், ஆலயங்களிலெல்லாம் வேத பாராயணம் நடக்கும்படியாக ஏற்பாடுகள் பண்ண வேண்டும், நாமே கூட வேதத்தை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.